ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் வந்து நம்ம பெங்களூரில் நந்தினியோட மேரேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜ் பார்க்குறவங்க எல்லாரையும் நான் அன்போடு இன்வைட் பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமே வந்து மேரேஜ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் சர்ச்சை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரு சில சாப்பிடுவோம் பெங்களூரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ நல்ல பொண்ணு, சம்பாதிக்காத ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான போகிறது தான். இந்த சீன் என்னன்னா, அவள் உள்ள வந்து அப்பா கைப்பிடிச்சிட்டு வருவா. ஸோ மேரேஜ் ஆகிட்டு ரிட்டர்ன் போகும்பொழுது ஹஸ்பண்ட் வந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டு போவார். இது ரொம்ப ஒரு அழகான தருணம் எல்லா கிறிஸ்தவ பெண்களுக்கும் திருமணத்தின் போது. அந்த தருணம் தான் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நந்தினியை வந்து அந்த மேரேஜ் ஹால்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஆசீர்வாதத்திலும் பலவீனத்திலும், ஆசீர்வாதத்திலும் பலவீனத்திலும் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். பென்சனாகிய உங்களை என்னுடைய உடன்படிக்கை கணவனாக நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். உயர்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் பலத்திலும் பலவீனத்திலும் நான் உத்தமமாய் இருப்பேன். எல்லார் கைகளை தட்டி எங்களுடைய கிறிஸ்தவ திருமணத்தில் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஆண்டவரை சாட்சியாக வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற அந்த வாக்குன்னு நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. உயர்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நான் வந்து உன்னை விட்டு என்றைக்கும் விலக மாட்டேன், நான் எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு முன்னாடியும் சபை போதகர்கள் முன்பதாகவும் வந்திருக்க உறவினர்கள் முன்பதாகவும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லணும். அது சொல்லும் பொழுது உண்மையாலுமே அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்ணில் வந்து தண்ணி கலங்கும். அது வந்து அதை ஃபீல் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட எந்த சுச்சுவேஷனில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு நம்ம பிரியக்கூடாது. இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவர் அப்படின்வாங்க. அந்த வார்த்தையும் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள் எங்களுடைய திருமணத்தில். ஸோ இந்த வார்த்தை இதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லா நேரமும் கையை இப்படிதான் பிடிச்சிருந்தோம். இந்த திருமணம் பிதாவாகி தேவனால், கர்த்தராக இயேசுவா, ஆவியான தேவனால் அவர் மகிமைப்பட வாழ்க்கையில தேவன் மேலாத ஒரு மகிமையை இனி வரும் நாட்கள் இந்த நாள் முதல் அவர் காட்டப் போகிறார். இப்பொழுது அவர்கள் உங்கள் மத்தியில கடந்து வருகிறார்கள். கைகளை தட்டி அவர்கள் எல்லாரும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
அவ்வளோதான். இப்போ வந்து நந்தினி மேடமுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பா கை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்தாங்க, கணவர் கை பிடிச்சிக்கிட்டு. அவங்களோட ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் பண்ண கிளம்பிட்டாங்க ரிசப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் வந்து நாங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருந்தோம் அந்த ரூமுக்குள்ளே. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சிலரெலாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர், பிரெட் அல்வா எல்லாமே வேறு லெவலாக இருந்தது, செம்ம சூப்பர். ஸோ ஐஸ்கிரீம் அதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இந்த அம்மா வந்து வெளியில் போகும்பொழுது இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்பொழுது. இது வந்து அவளோட ரிசப்ஷனில் எல்லாருமே வந்து ஒரு சிலராக, எல்லாருமே இல்லை ஒரு சிலராக சேர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபோட்டோஸ் பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து அவ்வளோ அழகாக வந்து உட்காந்துட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மன நிறைவாக ஹாப்பியாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மேரேஜில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஸோ எங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் நாலு பேர், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நந்தினியோட டேடி, அங்கிளும் நானும் சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் செம்ம பிஸி, சாப்பிடவே இல்லை, அதனால் சாண்ட்விச் வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ க்யூட்டாக, அந்த குட்டி பசங்கள்லாம் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ப்ரீ ஃபோட்டோஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனாலே அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவங்க தான் வந்து நந்தினிக்கு வந்து டச்சப் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் இதெல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன வீடியோ வரும்னா, இப்போ நந்தினிக்கு வந்து நாங்கள் பெங்களூர் போன ட்ரிப்பை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்குள்ள வந்து எங்களுடைய இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், மேரேஜோட முக்கியமான வீடியோ. அதுக்கடுத்து என்ன வழக்கம் போல் விருந்து வீடியோ தான். ஸோ விருந்து வீடியோ வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நானும் அந்த வீடியோக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நந்தினி வந்து பெங்களூர் போகிறது அந்த வழி அனுப்புகிற வீடியோ. ஸோ தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு வீடியோவும் வந்து இந்த ரெண்டு வீடியோவில் அந்த ரெண்டு வீடியோ ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் போனதெல்லாமே உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு திருமணமாகி ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ இவ வந்து உண்மையாலுமே அவ்வளோ நல்ல பொண்ணுங்க. நான் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லாத குறை வந்து நந்தினி எனக்கு நிறைய நேரத்தில் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. என் குழந்தைய அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறதுலேருந்து அவ்வளோ அன்பாக எல்லாருக்கிட்டையுமே, என்கிட்ட மட்டும்னு இல்லை அவள் கூட பழகிற எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ அன்பை மட்டும் தான் அவள் கொடுத்துருக்கா. அவள் இது வரைக்கும் யாருக்குமே வெறுப்பு அப்படின்றத வந்து அவள் கொடுத்ததே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு தங்கமான ஒரு ஒரு பொண்ணு தான் வந்து நந்தினி. சொல்லுவோம்ல, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பொத்தி பொத்தி வளர்த்து அவங்க அம்மா வந்து கரெக்டான ஒரு ஒரு நபர்கிட்ட வந்து கைப்பிடிச்சி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வழக்கம் போல் செல்ஃபிகள்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இந்த டேவை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். வேறு என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸை வந்து நான் இதோட கண்டினியூ பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், எங்கள் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு.